कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयां तस्मदिष्टार्थसिद्धे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுயஜாதங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம பிராணத்தை பார்த்து தான் உங்களுடைய பலன்களை நிர்ணயிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ஜாதத்துடைய பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் May 2, 2022 சுபக்ருத்து வருடம் சித்திரை மாதம் 11 கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி வளர்பிறை த்விதியை திதி சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 7:30 9 வரையும் யமகண்டம் காலை 10:30 12 வரையும் குளிகை மதியம் 1:30 3 வரையும் சுபஹோரைகள் காலை 7:00 முதல் 6:00 முதல் 7:00 வரையும் பகல் 2:00 முதல் 4:30 வரையும் இரவு 9:00 முதல் 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு அருமையான பண வரவு. அப்படியே மற்றவங்களை நீங்கள் பேசும்பொழுது அவங்க அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமை. குடும்பத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நல்ல ஒரு சப்போர்ட் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கான பண போக்குவரத்து லிக்விட் கேஷ் கண்டிப்பாக இன்றைக்கி பலமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பொருளாதாரம் பயங்கரமாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ரிஷபராசி நண்பர்களுக்கு எண்ண ஓட்டங்களே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எதாக இருந்தாலும் சரி, ஒரு கிளாரிட்டியோட வேலை செய்வீங்க. சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு உங்கள் முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் மனசு எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கோ அது உங்களுடைய முகத்தின் பொழிவில் தெரிய போகிறது. இன்றைய நாள் ரொம்ப அழகாக இருக்க போகிறீங்க. அந்த வசீகரத்தை தோற்றத்தை கொண்டு பல பேர் ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி. ஒரு முக்கியமான சுப நிகழ்ச்சிக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு விருந்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் உண்டு. மிதுன ராசி நண்பர்களுக்கு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். வேலைக்காக ஒரு பிரயாணம் இருக்கலாம். ஒரு ஆடம்பரமான ஒரு செலவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நல்ல செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தூக்கம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. கடகராசி நண்பர்களுக்கு மூத்த பெண்கள் நண்பர்கள் இவங்க மூலிமா உங்களுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. எதிரிகளை நட்பு பாராட்டக்கூடிய ஒரு வல்லமை. அது சாதாரணமான விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் நடக்காது, எல்லா நாட்களும் நடக்காது. அது இன்றைய நாள் உங்களுக்கு நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு அபாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. சிம்மராசி நண்பர்கள் தொழிலில் நல்ல மேன்மை சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியம். யாரெல்லாம் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காந்துருக்காங்களோ, பல சரக்கு கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்களோ, பல கடைகள் வச்சு நடத்திட்டு இருக்கோம், பூ வியாபாரம் பண்ணுறவா, பேக்கரி வியாபாரம் பண்ணுறவா, ஆடம்பர பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவா, அழகு சாதன பொருட்களை வைத்து வியாபாரம் பண்ணுறவா, இந்த மாதிரி எந்த விதமான தொழிலில் நீங்கள் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். பேங்கிங்கில் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு வளர்ச்சி என்ற என்னால் சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு அனந்த சயனன் பத்மநாபன் ஸ்ரீமான் ரங்கநாத சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் என்ற நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. எல்லா விதமான நல்ல விஷயங்களும் ஈஸியாக நடக்கும். அருமையான ஒரு நல்ல தகவல் வந்து சேருவதற்கான ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருக்குமே ஒரு சௌக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம், விலையுயர்ந்த பொருட்கள், காரு, வண்டி, வாகனம், வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள், அதிகமான செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள், மறைமுகமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீவன் ரங்கநாதருடைய வழிபாடு பண்ணுறதும், அவருக்கு நீங்கள்
சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி ஒரு பத்து பேருக்கு தானம் பண்ணுறது இன்றைய நாள் ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு என்றும் இல்லாத ஒரு இணக்கம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும். பொதுஜன தொடர்பு நிறையா பேரை வந்து பார்க்கக்கூடிய அம்சங்கள், பார்க்கக்கூடியவங்களாம் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. வாடிக்கையாளர்கள்ட்டிருந்து நீங்கள் வசூல் பண்ணால் இன்றைய நாள் நீங்கள் பேசுனீங்கன்னா வசூல் ஆகிடும். லக்னம் ஏழுங்கக்கூடிய சம சப்தமான பாவங்களை இன்றைய நாள் செயல்படுத்த போகிறது. உங்களோட என்ன ஓட்டங்கள் செயலாக மாறப்போகிறது, அந்த செயல் ஒரு சப்போர்ட் கேட்கும், அந்த சப்போர்ட் கரெக்டாக கொடுக்கறதுக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவார். இல்லை நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ அவர் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஹெல்ப் பண்ணி கொடுப்பார். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு இடத்த வித்துட்டு இன்னொரு இடம் வாங்கலாமா, இந்த வண்டியை கொடுத்துட்டு வேறொரு வண்டி வாங்கலாமா, ஒரு பெரிய ஒரு பொருள் அதை கொடுத்துட்டு புது பொருள் வாங்கலாமா, இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி ஓடின்னு இருக்கோம். கண்டிப்பாக நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சூழல் தென்படுகிறதுன்னு சொல்லலாம். மக்கர ராசி நண்பர்கள் கணவன் மனைவிக்குள் இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும், தங்கமான பொன் குழந்தை பிறக்கும். காதல் கை கூடக்கூடிய ஒரு நாள். கடன், அதாவது வண்டி வாகனங்களுக்காக வாங்கின கடன் தீரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கும்பராசி நண்பர்களுக்கு வீட்டிற்கு தேவையான இந்த ஃபர்னிச்சர் மாதிரி ஒரு ஆடம்பரமான இன்டீரியர் டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாக்யம் பிறக்கிறது. ஸோ கண்டிப்பாக இதை பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். இது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பொருளாதார ஏற்றம் பெறக்கூடிய விஷயங்கள், கனமான பண வரவு எல்லாம் சேர்ந்த கலவையாக இன்றைய ஒரு நாள் உங்களுக்கு அமையப்படுதுன்னு சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு பணப்போக்குவரத்து எந்தளவுக்கு இருக்கோ அதே மாதிரி மனசில் ஐடியாஸ் வந்து பயங்கரமான ஐடியாஸ் வரும். டப்பு 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 டப்புன்னு ஐடியாஸ் வரும். அது ரியலிஸ்டிக்காக இருக்கும். எல்லா ஐடியாஸுமே நீங்கள் கையில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்குன்னு சொல்லலாம், ஒரு நம்பிக்கையை கொடுக்குன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ஸோ பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம். மொபைல் வாங்குவீங்க பாசிபிளாக, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய உங்கள் மனசுக்கு அகத்துக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வாங்க போகிறீங்கன்னு சொல்லுவோம். எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த ஜன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.